நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைக்கி நம்ம பர்சன்டேஜில் இருந்த ஒரு ஷார்ட்கட் எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின், ஒரு எண்ணின் 75% உடன் 75 கூட்டும்போது அதே எண் கிடைக்கும் என்றால் அந்த எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு எண்ணின் 75% உடன் 75 கூட்டும்போது அதே எண் கிடைக்கும் என்றால் அந்த எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம எடுக்க போகிற ஷார்ட்கட்க்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெண்டு மதிப்புகளும் ஈக்குவலாக இருக்க வேண்டியது அவசியம். இங்கே 75னா இங்கே 75, இங்கே 50னா இங்கே 50, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஷார்ட்கட் வச்சு நம்ம குயிக்காக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ முதல்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜ், அந்த மதிப்பை வந்து 100 டிவைட் பண்ணிக்கணும். ஸோ 100/75, இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா ரெண்டையும் காமனாக 25 அடிக்கலாம். ஸோ 4/3 அப்படின்ட்டு வரும், 4/3 அப்படின்ட்டு வரும். இப்போ அடுத்தது இந்த 4-க்கும் 3-க்குமான வித்தியாசம் என்ன வரும், 4-ல் 3 போச்சுன்னா 1 வரும். அது கீழே டினோமினேட்டர் எடுத்துகிட்டு மேலே வந்து இந்த 75 4 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இந்த சம்முக்கான ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஸோ 300/1 என்ன வரும், 300 தான் வரும். ஸோ 300 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய அந்த பர்சன்டேஜை வந்து 100 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி நம்ம ஒரு ரேஷியோ எடுத்துக்கணும். அந்த ரேஷியோவில் மேலே நியூமரேட்டரில் வரக்கூடிய மதிப்பில் கொஸ்டினில் கொடுக்கக்கூடிய மதிப்பை வந்து மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டால் அந்த சமுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிடும். சப்போஸ் இந்த ரெண்டு ரேஷியோவுக்கான வித்தியாசம் 1 மேலே இருந்ததுன்னா அது இங்கே டிவைட் ஆயிடும். இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக புரியும். அடுத்த கேள்வி, ஒரு எண்ணின் 20% உடன் 20 கூட்டினால் அதே எண் கிடைக்கும் என்றால் அந்த எண்ணை கண்டுபிடி அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம், 100/20 அப்படின்ட்டு வச்சிட்டோம்னா 10/2 5/1 அப்படின்ட்டு வரும். ஸோ 5-க்கும் 1-க்கும் வித்தியாசம் 4, அதை கீழே எடுத்துகிட்டு மேலே 5×20 100 எடுத்துக்கலாம். ஸோ 100/4 என்ன வரும், 25 தான் வரும். ஸோ 25 தான் இந்த சமுக்கான ஆன்சர். இது ஆன்சர் வந்து நம்ம செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஒரு எண்ணின் 20% உடன் 20 கூட்டும்போது அதே எண் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆன்சர் 25 வந்திருக்கு. இப்போ 25%ல் 20% எடுத்துட்டோன்னா 1/5. ஸோ 25/5 வந்து 5 வகுப்படும். இது கூட 20 வந்து ஆட் பண்ணும்போது திரும்பவும் நம்மளுக்கு அதே 25 தான் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த கண்டிஷன் கரெக்டாக இருக்கிறதுனால 25 தான் இந்த சமுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு எண்ணின் 10% உடன் 10 கூட்டினால் அதே எண் கிடைக்கும் எனில் அந்த எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 100/10 10/1 அப்படின்ட்டு வரும். ஸோ 10-க்கும் 1-க்கும் வித்தியாசம் 9, 10×10 100 100/9 அப்படின்றது தான் இந்த சமுக்கான ஆன்சர். தென் ஃபைனல் கொஸ்டின், ஒரு எண்ணின் 12% உடன் 12 கூட்டினால் அதே எண் கிடைக்கும் எனில் அந்த எண்ணை கண்டுபிடி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 100/12 அப்படி போட்டோம்னா ரெண்டே காமனாக நம்ம 4 அடிக்கலாம். ஸோ 25/3 அப்படின்ட்டு வரும். இப்போ 25-க்கும் 3-க்கும் வித்தியாசம் 22. இப்போ 12×25 போட்டோம்னா 10×25 250, 2×25 50. ஸோ 250+50 300 அப்படின்ட்டு வரும். ஸோ 300/22 தான் இந்த சமுக்கான ஆன்சர்.